மார்னிங். நாங்க வந்து இன்னைக்கு என் பொண்ணுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஷாப்பிங் போக போறோம். ஸோ காலையிலேயே நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சுது, அதாவது தோசை வித் தேங்காய் சட்னி. லஞ்சுக்கு வந்து நான் பாருங்க பேபி கார்ன் பிரியாணி பண்ணிட்டேன். ஆக்சுவலி நேத்து பேபி கார்ன் பஜ்ஜி பண்ணலான்னு இருந்தேன், பட் பண்ண முடியல. ஸோ நான் அது இருக்கவும் நான் அதை வச்சு பிரியாணி பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் லஞ்சில் வந்து அதை சாப்பிட்டுக்கிறோம். இப்போ நான் லெமன் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 o'clock. ஸோ கீப் வாட்சிங். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ லெமன் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா போய் நான் வந்து கிளம்பணும். என் ஹஸ்பண்டும் பாப்பாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபைனலி என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ கிளம்புறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே குளித்ததுமே நான் அலோவேரா ஜெல், மாய்ஸ்சரைசர், லிப் பாம் இதெல்லாம் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபவுண்டேஷன் மேலே நான் வந்து காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஃபவுண்டேஷனை செட் பண்ணிடும், உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஐப்ரோ பென்சில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது வந்து ப்ரௌன் ஷேட். அடுத்து நான் யூஸ் பண்ணுறது லாக்மே ஐகானிக் காஜல். எனக்கு ஃபேன்சி இயர்ரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வெளியே போகும்போது கண்டிப்பாக விதவிதமாக இந்த மாதிரி ஃபேன்சி இயர்ரிங்ஸ் போடுவேன். இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின்டர் சீசனுங்கிறதுனால எனக்கு கோல்டு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் எந்த ஹேர் பேக்கோ போடுறதே கிடையாது. ஆஃப்டர் 1 month நான் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸில் வந்து நிறையா ஹேர் பேக்ஸ், அப்புறம் ஃபேஸ்க்கு நிறையா ஹோம் மேட் பேக்ஸ் எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ரெகுலராக அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், பட் இந்த வின்டர் டைமில் நான் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் யூஸ் பண்ணுறது நாய்கா க்ரேயான் லிப்ஸ்டிக். இது வந்து ஒரு நியூட் ஷேட். இது ஒரு அழகான பிங்க் கலர் கொடுக்கும், ப்ளஸ் ஒரு நேச்சுரல் லுக் இருக்கும். ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். ஹேண்ட்பேக்கில் நான் எப்பயுமே வெண்ணி ஒரு பாட்டிலில் வச்சுக்கிருவேன். ஸோ எஸ், இது வந்து என்னுடைய ஃபோன் கவர். அந்த ஃபோனில் தான் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்டாகிடுது. ஸோ வாங்க நம்ம ஷாப்பிங்க்கு போகலாம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் ரிட்டர்ன். உங்களுக்கு கம்ப்ளீட் ஷாப்பிங் வீடியோ தனியாக நான் வந்து பார்ட் 2 போட போகிறேன். ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் மட்டும்தான் இப்போ காமிச்சிருக்கேன், ஷாப்பிங்கோட ஃபோட்டோஸ். நான் வந்து பார்ட் 2 வீடியோ வந்து நான் இதை கண்டினியூ பண்ண போகிறேன். அதில் வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஷாப்பிங்கை வந்து காமிக்க போகிறேன். ஸோ வரி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30. 11 o'clock கிளம்புனது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 2:30. நான் அப்பார்ட்மெண்ட்டில் எப்போயுமே ஸ்டெப்ஸில் தான் ஏறி வருவேன். ஸோ அது ஒரு குட் ஹேபிட். ஸோ அதான் ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ
இந்த ஷாப்பிங் விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து இதை ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். ஷாப்பிங் பண்ணினதை மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஷாப்பிங் பார்ட்டை மட்டும் பார்க்க முடியாது, அதை நான் பார்ட் டூவாக போட போகிறேன். ஸோ தேங்க்ஸ் எ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய், டேக் கேர். என்னோட சேனல் தமிழ் யூடியூபர் விஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான்.